ஹாய் எவ்ரிவன், நீங்க பாத்துருக்குது நம்பி யூடியூப் சேனல் ப்ரோ டாக். இந்த வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, ரொம்ப பயங்கரமான டாப் 5 அனிமல் அட்டாக் மூவிஸ் பத்தி தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கன் பட்டன் கிளிக் பண்ணுங்க, அப்பதான் போற வீடியோ உங்களுக்கு ஆன்லைன் நோட்டிபிகேஷன் வரும். பிளஸ் நம்ம சோசியல் மீடியா ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டெலிகிராம் சேனல ஜாயின் ஆகுங்க, ஜாயின் ஆடுங்க. ஏன்னா நம்ம அதுல கூட மூவி அப்டேட் பண்ணிட்டு தான் இருப்போம். வாங்க நம்ம லிஸ்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம லிஸ்ட்ல 5th பிளேஸ்ல இருக்குது ப்ரே. 2007ல வந்த ஹாரர் த்ரில்லரான மூவி. ஐஎம்டிபி 4.7 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னா, ஒரு ஃபேமிலி வெக்கேஷன் லீவுக்கோசரம் ஜாலியா ஒரு காட்டுக்கு டூருக்கு போவாங்க. அங்க போனோன்னா தான் அவங்களுக்கு ஆபத்தே. ஒரு சிங்கத்துக்கிட்ட பயங்கரமா மாட்டிக்குவாங்க. அவங்கள கூட்டிட்டு போன கைடு இறந்துருவாரு, அதனால அவங்க அந்த காருக்குள்ளேயே தான் இருப்பாங்க. கடைசியா அந்த ஃபேமிலி சிங்கத்துக்கிட்ட இருந்து எப்படி தப்பிச்சாங்கன்னு தான் கதையை எடுத்திருக்காங்க. படம் நல்லா இன்ட்ரெஸ்டா போகும், ஸோ மிஸ் பண்ணாம பாருங்க. நம்ம லிஸ்ட்ல 4th பிளேஸ்ல இருக்குது பிளாக் ஷிப். 2006ல வந்த ஹாரர் காமெடியான மூவி. ஐஎம்டிபி 5.8 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த மூவியோட ஸ்டோரி கேட்டீங்கன்னா கொஞ்சம் காமெடியாக இருக்கும், கொஞ்சம் ஹாரராகவும் இருக்கும். படத்தில் ஹீரோட அவங்க அண்ணன் ஆடோட ஜீனியும் மனுஷனோட ஜீனியும் ஒன்று சேர்ப்பான். அதில் ஏதோ தப்பாய் ஆடெல்லாம் மனுஷங்களை சாப்பிட ஆரம்பிச்சிடும். கடைசியாக அந்த ஆடெல்லாம் பழைய நிலைமைக்கு எப்படி கொண்டு வரதான் கதையை எடுத்திருக்காங்க. நல்ல ஒரு காமெடி பிளஸ் ஹாரர் மூவியாக இருக்கும், பாருங்கள், நல்லாயிருக்கும். நம்ம லிஸ்ட்ல 3rd பிளேஸ்ல இருக்குது டீப் ப்ளூ சி. 1999ல வந்த சயின்ஸ் ஃபிக்ஷன் ஹாரரான மூவி. ஐஎம்டிபி 5.9 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த மூவியோட ஸ்டோரி என்னன்னா, சயின்டிஸ்ட் எல்லாம் சேர்ந்து கேன்சருக்கு மருந்து கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு சார்க்கை வச்சு டெஸ்ட் பண்ணுவாங்க. அதுல ஏதோ மிஸ்டேக் ஆகி எல்லாத்தையுமே அது கொல்லும். கடைசியாக அந்த சார்க்கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறாங்க கதையை எடுத்திருக்காங்க. நல்ல ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் பிளஸ் ஹாரர் மூவியா இருக்கும், பாருங்க, நல்லா இருக்கும். நம்ம லிஸ்ட்ல 7th பிளேஸ்ல இருக்குது தி ஹோஸ்ட். 2006ல வந்த ஹாரர் ஆக்ஷனான மூவி. ஐஎம்டிபில இருந்து 7.1 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த மூவி ஒரு கொரியன் மூவி. இந்த மூவியோட ஸ்டோரி என்னன்னா, ரொம்ப பயங்கரமான கெமிக்கல்ஸ் எல்லாத்தையும் கடல்ல கலந்ததுனால கடல்ல இருக்கிற மீன் ரொம்ப பயங்கரமான ஒரு மிருகமா மாறிடும். அந்த மீன் எல்லா மனுஷங்களையுமே சாப்பிடும். அந்த மீன் கிட்ட ஒரு சின்ன பொண்ணு மாட்டிக்குவா. அந்த பொண்ணு அவங்க ஃபேமிலி எப்படி காப்பாத்துறாங்கதான் கதையை எடுத்திருக்காங்க. நம்ம லிஸ்ட்ல 1st பிளேஸ்ல இருக்குது ஜாஸ். 1975ல வந்த ஹாரர் த்ரில்லரான மூவி. ஐஎம்டிபிலேருந்து 8.0 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த மூவி 1975லேயே அவ்வளோ டெக்னிக்கலாக எடுத்திருக்காங்க. ஒரு பீச்சில் பயங்கரமான ஒரு சார்க் இருக்கு. அந்த சார்க் எல்லா மனுஷங்களுமே கொண்டுட்டு இருக்கு. அந்த சார்க்கை எப்படி கொள்றாங்கன்னு கதையை எடுத்திருக்காங்க. நல்ல ஒரு த்ரில்லர் மூவியாக இருக்கும், ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த படத்தை பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டன் கிளிக் பண்ண மாத்திராதீங்க.